ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் வெர்ஷன் 2.0 பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம அந்த லிங்கையும் கிளிக் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ரொஜெக்டர் வெர்ஷன் 2.0 வீடியோ வந்து நான் வந்து ரெண்டு பார்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய டீடைல்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் இதை வந்து நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் நீ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பற்றி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொஜெக்டரை மேக் பண்ணுறதுக்கு நான் வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸோட ஓவரால் காஸ்ட் எவ்வளவு, அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வந்து நான் எங்கேருந்து வாங்கினேன், அதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் பார்ட்டு. ஸோ ரெண்டாவது பார்ட்டில் எதை பற்றி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உங்களோட கமெண்ட்ஸில் நிறையா குரீஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட குரீஸ்க்கெலாம் நிறையா நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கனால நான் ஆன்சர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து அடுத்த பார்ட்டில் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரொஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அந்த ஃபீச்சர்ஸோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டோட ஃபஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் ஸ்க்ரீன். அதாவது வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து அப்டூ 135 inches வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த லார்ஜ் ஸ்க்ரீன் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்க்ரீன் மேக்கிங் வீடியோ ஒன்று நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கப்புறம் போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இது லார்ஜ் ஸ்க்ரீன் சப்போர்ட் பண்ணுது. இதான் வந்து இதோட ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபீச்சர். அடுத்து வந்து நம்ம செகண்ட் ஃபீச்சர் பற்றி பார்த்துடலாம். ஸோ செகண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்சு. இந்த பவர் சுவிட்சை மேக் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ரெஸிங் டைப்பு பென்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த பென்னோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பால் பென்னோட எண்டில் வந்து ஒரு நீடில் இருக்கும் இல்லையா, ப்ரெஸிங் டைப் பெண்ணில் அந்த எழுதுகிற நீடியில் வந்து ஒரு ஸ்மால் சுவிட்ச் இந்த மாதிரி நான் வந்து ஒரு அட்டாச் பண்ணேன். இது வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு அதில் வந்து ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணி இந்த சுவிட்ச் வந்து இந்த டேப்பில் இருக்கக்கூடிய பவர் சுவிட்சை டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வெளியில் வந்து இந்த பென்னோட ப்ரெஸ் டைப்பை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே வந்து அந்த சுவிட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது டேப் வந்து பவர் ஆன் ஆகும். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வெளியிலேருந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன். இதோட மூமெண்ட்டை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே வருது, கை எடுக்கும்போது ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை நான் எப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போ வந்து டேப் வந்து ஆன் ஆகும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இது போய் அந்த சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணி டேப்பை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும். ஸோ இதுக்காக நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை. இப்படி தான் நான் வந்து இந்த பவர் சுவிட்சை வந்து மேக் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எமர்ஜென்சி சுவிட்சு. இந்த எமர்ஜென்சி சுவிட்ச் வந்து எப்போ எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு டேப் வந்து எப்போயாவது நமக்கு வந்து ஹேங் ஆகுது, மவுஸ் எதுவும் ஒர்க் ஆகலை, எந்த ஒரு ஸ்க்ரீனில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்படியே ஹேங் ஆகி நிற்கிது அப்படின்னா, நம்ம இந்த எமர்ஜென்சி சுவிட்சை வந்து ஒன்ஸ் வந்து கட் ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து இதை ஆனில் வச்சால் தான் ஃபஸ்ட்டு டேபே ஆன் ஆகும். இது ஆனில் இருக்கும்போது தான் டேப் ஆன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏதாவது ஹேங் ஆகுது, டேப் வந்து நமக்கு வந்து அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது அப்படின்னா, நம்ம இந்த எமர்ஜென்சி சுவிட்சை வந்து ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டேபுக்கு வந்து சுத்தமாக சர்க்யூட் பேட்டரியிலேருந்து போகக்கூடிய பவரை வந்து இது கட் பண்ணிடும். அதனால் வந்து இந்த எமர்ஜென்சி சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது டேப் வந்து ஆஃப் ஆகிடும். அஸ் வெல் அஸ் டேப்பை வந்து நம்ம திரும்ப வந்து இந்த சுவிட்சை ஓப்பன் ஸ்டேட்டில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பென்னை நம்ம லிட்டை ப்ரெஸ் பண்ணும்போது டேப் வந்து ஆன் ஆகும். ஸோ இதுக்காக தான் நான் இந்த எமர்ஜென்சி சுவிட்சை வந்து மேக் பண்ணேன். ஸோ அந்த எமர்ஜென்சி சுவிட்சோட கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி சுவிட்சில் வந்து நம்ம நார்மலாக எப்படி சுவிட்சில் கனெக்ஷன் கொடுப்போமோ அதே மாதிரி மேலே கீழே ஒவ்வொரு ஒயரை வந்து சால்டிங் பண்ணி எடுத்துக்கணும். இது ஓப்பன் ஸ்டேட்டில் வைக்கும்போது கீழே இருக்க பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை வந்து சுவிட்ச் ஓப்பனில் இருக்கும்போது டேபுக்கு கொடுக்கும். அப்படி நம்ம இதை சுவிட்சை ஆஃப் ஸ்டேட்டில் வைக்கும்போது பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பவரை வந்து சுவிட்சிலே வந்து ஹோல்டு பண்ணி நிப்பாட்டிக்கும். ஸோ இந்த மெக்கானிசமில் தான் நம்ம வந்து இந்த பவர் சுவிட்சை வந்து ரெடி பண்ணியிருக்கோம், எமர்ஜென்சி சுவிட்சை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து இங்கேருந்து வரக்கூடிய பேட்டரியில் பிளாக் லைன் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பிளாக் லைனை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இதுலேருந்து ஒரு ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோட மேலே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சுவிட்சோட க்ளோஸ் ஸ்டேட்டில் கீழே இருக்கக்கூடிய அந்த இதில் சால்டரிங் பண்ணி ஒரு ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரி அதாவது டேப்போட இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சுவிட்சு எப்போ ஓப்பனில் இருக்கோ அப்போ மட்டும் தான் டேப் ஆன் ஆகும். ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த சுவிட்ச் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா டேப் வந்து ஆன் ஆகாது. அதே மாதிரி நமக்கு எப்போ டேப் வந்து ஹேங் ஆகுதோ அப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து எமர்ஜென்சி சுவிட்ச் மூலமாக ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து இந்த எமர்ஜென்சி சுவிட்சை வந்து மேக் பண்ணேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சப்போர்ட்.
ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து டேப்பை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வைசர் ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுற வகையில் தான் நம்ம இந்த சப்போர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உள்ள பார்த்தீங்கன்னா டேப்லேருந்து ஒரு ஓடிஜி கேபிள் போட்டு நான் வெளியில் எடுத்துகிட்டு வர்றேன். உங்களுக்கே இங்கே பார்க்கும்போது தெரியும், ஒரு பிளாக் கலர் ஒயரு இந்த இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிளாக் கலர் ஓடிஜி கேபிளை வந்து உள்ள டேப்பில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த ஓடிஜி கேபிள் வந்து வெளியில் வருது. அதில் வந்து நான் ஒரு ரெண்டில் வந்து மவுஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மவுஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அவுட்புட் பார்த்து நம்மளால் வந்து இந்த மவுஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த ஒரு மூவியையும் வந்து ப்ளே பண்ண முடியும். எல்லா கண்ட்ரோல்ஸும் நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதிலே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து மல்டி டிவைஸ் சப்போர்ட். இந்த மல்டி டிவைஸ் சப்போர்ட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு மொபைலில் வந்து எப்படி வந்து மல்டி டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூஎஸ்பி ஹப்பு நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக யூஎஸ்பி ஹப்பு மூலமாக நம்ம வந்து பென்ட்ரைவு, மவுஸு, கீபோர்டு இதெல்லாம் வந்து அட் அ சேம் டைமில் வந்து நம்ம வந்து இந்த ப்ரொஜெக்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம மொபைல்லையுமே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூஎஸ்பி ஹப்பை யூஸ் பண்ணி இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து டேப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஓடிஜி கேபிளில் இந்த யூஎஸ்பி ஹப்போட கேபிளை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு யூஎஸ்பியாக இருந்தது இங்கே மல்டி யூஎஸ்பியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து ஒரு பென்ட்ரைவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் மவுஸோட கேபிள் நம்மள்கிட்ட இருந்தாலும் அந்த மவுஸோட கேபிளை எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணி அட் அ டைமில் வந்து பென்ட்ரைவில் இருக்க ஒரு டேட்டாவை வந்து நம்ம டேப்பில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த யூஎஸ்பி மல்டி டிவைஸ் சப்போர்ட்காக தான் இந்த ஹப்பு வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து வயர்லெஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் இருக்கிறது வந்து ஆண்ட்ராய்டு டேப் அப்படிங்கிறனால நம்மளால் வந்து எப்படி நம்ம மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து ஃபைலை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோமோ, ஃபைல் ஷேரிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி ஆப் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, ஈஸி ஷேர், எம்எக்ஸ் ஷேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல்லாம் வந்து ஈஸியாக வந்து இந்த டேப்புக்கு வந்து நம்மளால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சரு. இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், பவர் பேங்க், சார்ஜ் யுவர் மொபைல் ஹியர் அஸ் வெல் அஸ் சார்ஜிங் போர்ட் 5 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ இதை இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நான் வந்து பவர் பேங்க் மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவர் பேங்க் மாடியூலை நான் இங்கே எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சைடு இந்த ப்ரொஜெக்டர் வெர்ஷன் 2.0 ஃபஸ்ட் லுக் நம்ம போடும்போதே கவனிச்சிருந்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து மவுஸை கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன், அதர் சைடு வந்து ஒரு டேட்டா கேபிள் வந்து இந்த இடத்துல, அதாவது வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து மாட்டி வச்சுருப்பேன். ஏன் அதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பவர் பேங்க் மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம டேப்பை சைமல்டேனியஸாக சார்ஜ் பண்ணிக்கிட்டே மவுஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சப்போர்ட் வேறு எந்த இதுலேயுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் மொபைல்லே கூட ஈவன் ஓடிஜி யூஸ் பண்ணிங்கன்னா மவுஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், சார்ஜ் போட முடியாது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பவர் பேங்க் மாடியூல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடியூலை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் நான் வந்து இந்த பவர் பேங்க் மேக்கிங் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி பவர் பேங்க், மினி பவர் பேங்க் வந்து செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கலனா அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அதே மெத்தடில் தான் இங்கேயே நான் வந்து இந்த பவர் பேங்க் மாடியூலை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவர் பேங்க் மாடியூல் இதில் இருக்கலாம் நமக்கு டூயல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சார்ஜர்லேருந்து வரக்கூடிய கேபிளை எடுத்துகிட்டு போயிட்டு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த பவர் பேங்க் மாடியூல் மூலமாக உள்ளே இருக்க பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த பவர் பேங்க் மாடியூல் சப்போர்ட்டை நான் இதில் வந்து கொண்டு வந்தேன். அஸ் வெல் அஸ் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய யூஎஸ்பி போர்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த சார்ஜரோட கேபிளை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட மொபைலை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டூயல் பேட்டரிஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2000 mAh பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2800 mAh பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டேப்பில் நிற்கக்கூடிய பேக்கப் பவர் வந்து அதிகமாகும். இப்போ ஈவன் வந்து நம்ம ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னா இதை நம்ம சார்ஜில் மாட்டிக்கிட்டே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் முன்னாடி. இப்போ நம்ம இந்த டூயல் பேட்டரி போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ சார்ஜரே கனெக்ட் பண்ணாமல் வித்தவுட் சார்ஜர் இல்லாமலே நம்மளால் வந்து ஒரு ஃபிலிம் ஃபுல்லாக வந்து பார்க்க முடியும். இது ஒன்லி ஃபார் டேபுக்கு மட்டும்தான், எல்இடிக்கும் இந்த டேபுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா எல்இடி வந்து மெயின்ஸில் மட்டும்தான் ரன் ஆகும். மெயின் கரண்ட் நம்ம வந்து இங்கே 220 வோல்ட்
ஏசி கரண்ட் இங்கே வந்து ப்ளக் பண்ணால் மட்டும்தான் எல்இடி எரியும். இப்போ நான் சொல்கிற இந்த ரெண்டு பேட்டரியுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டேபுக்கு பவர் கொடுக்குறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு பேட்டரியுமே நம்ம வந்து பேரலல் கனெக்ஷன் கொடுத்து அது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் இங்கே பவர் பேங்க் மாடியூலில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டும் பவர் பேங்க் மாடியூல் மூலமாக இந்த ரெண்டு பேட்டரியுமே சார்ஜ் ஆகும். இந்த ரெண்டு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து நேராக இந்த சுவிட்சுக்கு போகும், எமர்ஜென்சி கட் ஆஃப் சுவிட்சுக்கு போகும். அந்த சுவிட்சிலேருந்து நேராக வந்து பேட்டரிக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ எமர்ஜென்சி கட் ஆஃப் சுவிட்சை நம்ம ஓப்பனில் வச்சுட்டு பவர் ஆன் பண்ணும்போது இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய பவர் வந்து டேபுக்கு ரீச் ஆகி டேப் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணுவோம். இதுதான் வந்து இதோட மெக்கானிசம். ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா திங்ஸும் வந்து ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சார்ஜிங் போர்ட்டில் வந்து கொடுக்குறேன். அடுத்து வந்து இது வந்து ஸ்பீக்கர், நம்மளோட 2.1 ஆடியோ சிஸ்டம், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஆடியோ சிஸ்டம். ஸோ இந்த 2.1 வந்து ரெண்டு இன்புட் கொடுத்து இதில் வந்து ஒரு ப்ளூடூத் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பவர் கொடுக்கறதுக்காக தான் இந்த சர்க்யூட்டு. ஸோ இதான் வந்து எக்ஸ்டர்னல் ப்ளூடூத்து. இதில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து ப்ளூடூத் மூலமாக இந்த ப்ளூடூத் ரிசீவருக்கு ரிசீவ் ஆகி இதிலேருந்து இந்த ஆடியோ சிஸ்டம் 2.1 போகும். இந்த 2.1 மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீக்கர் வந்து ஃப்ரண்ட் சைடு ஒன்று, அதே வெஸ் வெல்லஸ் வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இதுதான் நம்மளோட ஆடியோ சிஸ்டம். ஸோ இதில் தான் நமக்கு வந்து ஆடியோ வந்து டைரெக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மெயின் சப்ளை கொடுத்துருக்கேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொஜெக்டருக்கு 220 வோல்ட் இன்புட் வந்து நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் எல்இடி லைட்காக. ஸோ இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மெயின்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு ஒவ்வொன்றா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சைடு பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சார்ஜரை நான் கனெக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. சார்ஜர் சுவிட்சை வந்து நான் பவர் ஆன் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் மாடியூலில் எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கிறது வந்து எதை குறிக்கிது அப்படின்னா பவர் பேங்க் மாடியூல் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை நம்ம வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து ஆடியோ சிஸ்டம் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஊஃபர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தா லைட் எரியுது. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது இந்த லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ இந்த சவுண்டு வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ப்ளூடூத்தும் இந்த 2.1 ஆடியோ சிஸ்டமும் வந்து கம்யூனிகேட் ஆகிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து வந்து இந்த எல்இடி சுவிட்சு, இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஸ்க்ரீனை ஷோ பண்ணுறேன். ஸ்க்ரீனை ஷோ பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கக்கூடிய ரூம் லைட்டை வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ ரூம் லைட்டை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ரூம் லைட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எல்இடி ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்இடி வந்து ஆன் ஆகிடுச்சு. ப்ரொஜெக்டர்லேருந்து இப்போ வந்து எல்இடி லைட் வந்து வெளியில் லைட் சோர்ஸ் வந்து அவுட்புட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கும்போது இந்த சைடு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு மவுஸை வந்து கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். எமர்ஜென்சி சுவிட்சை வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இந்த எமர்ஜென்சி சுவிட்சை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பவர் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேனாவோட ப்ரெஸ் தான் வந்து நமக்கு பவர் சுவிட்ச். இப்போ நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள், இப்போ நான் அந்த பவர் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது ஆன் ஆனோன்னா என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா டேப் உள்ளே போனதுக்கப்புறம் டேப்பில் வந்து டிஃபால்ட்டாக எப்போவுமே நான் வந்து ப்ளூடூத்தை வந்து ஆனில் வச்சுருப்பேன் ப்ரொஜெக்டர் டேப்பில். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ளூடூத்தோட கம்யூனிகேட் ஆகும். அந்த கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட ஆடியோ சிஸ்டமில் வந்து ஒரு சின்ன சவுண்டு கேட்கும். ஸோ டேப் ஆனோன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரொஜெக்டர்லேருந்து ஸ்க்ரீன் வந்துருச்சு அவுட்புட்டு. இப்போ இந்த கேட்ட பீப் சவுண்டு தான் வந்து நம்மளோட ஆடியோ சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளோட ப்ரொஜெக்டரோட கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டர்லேருந்து அவுட்புட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரொஜெக்டர்லேருந்து லைட் சோர்ஸ் வந்து அவுட்புட் வெளியாகுது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ சொல்லஸ் நான் வந்து இந்த இடத்துல மவுஸை நகர்த்த நகர்த்த உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து மவுஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மவுஸோட கர்சர் வந்து நடந்துட்டுருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு என்ன பிளேயர் வேணுமோ அந்த பிளேயரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம வந்து எப்படி டேப் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான்.
ஓகே, இப்போ டேப்பை வந்து எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ அசேலஸ் அதை எப்படி ஆன் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பென்னோட இதை வந்து நம்ம ப்ரெஸ்ஸை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்து இந்த மாதிரி நம்மள்கிட்ட கேட்கும், எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட இந்த மாதிரி கேட்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மவுஸை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் பவர் ஆஃப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஷட் டவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோனா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ ஸ்பீக்கர் கட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஸ்க்ரீனில் அந்த மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் வந்துருச்சுன்னா நம்மளோட டேப் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்மளோட சிஸ்டம் ஒன்றுனா ஆஃப் பண்ணிட்டோம்னா இதை வந்து நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு ஓவராலாக எவ்வளோ வந்து காஸ்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு அண்ட் டிஸ்பிளே இது வந்து நான் வந்து ஆண்ட்ராய்டு டேப்லேருந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். என்னோடய ஓல்டு ஆண்ட்ராய்டு டேப்பை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணனால எனக்கு வந்து இதுக்கான காஸ்ட் வந்து சுத்தமாக கிடையாது. ஏன்னா வந்து அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் உடஞ்சி ஓரமாக இருந்தது. ஒரு ஒன் இயராக நான் வந்து அதை யூஸே பண்ணல. ஏன்னா அதில் மேலே வந்து டச்சு வந்து கிராக் ஆகிருந்தது, டிஸ்பிளே கிராக் ஆகக்கூடாது, டச்சு வந்து கிராக் ஆகிருந்தது. ஸோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணாமல் அதை நான் வந்து என்னோடய ப்ரொஜெக்டர் ப்ராஜெக்ட்டுக்காக நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த காஸ்ட் கிடையாது. அடுத்து வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த 100 வாட்ஸ் எல்இடி சிப் லைட்டு. இந்த சிப் லைட் வந்து நான் வந்து அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக நான் வந்து இது வாங்கினேன். அதனால் இந்த சிப் எல்இடி சிப் லைட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147.49 ரூபா. நான் அலி எக்ஸ்பிரஸில் இந்த எல்இடி சிப் லைட்டை வாங்குறதுக்காக நான் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து 218 ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டரோட வேல்யூஸ் காமிச்சிச்சு. நான் வந்து பொதுவாக வந்து அலி எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம நியூ ஐடி யூஸ் பண்ணி ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து கூப்பன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கூப்பன் கிடச்ச வகையில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 70.68 ரூபாய்க்கு வந்து எனக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸோட கூப்பன் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் என்னோடய டெபிட் கார்டு மூலமாக பே பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 147.49 ரூபா வித் ஷிப்பிங்கோட. இது ஃபுல்லாகவே வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உள்ள காஸ்ட். இது வந்து இந்தியா போஸ்ட் மூலமாக நம்ம வீட்டுக்கே வந்து நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147.49 ரூபா. அடுத்தது வந்து எல்இடி சிப் டிரைவர் ரெண்டு. இது வந்து நான் லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி இந்த எல்இடி சிப்பு பற்றியும் எல்இடி சிப் டிரைவர் பற்றியும் ஏற்கனவே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டூடியோ லைட் மேக் பண்ண வீடியோலேயே இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்படி வந்து எல்இடி சிப்பை வந்து ஃபேனில் வந்து அசம்பிள் பண்ணுறது, எல்இடி சிப்பையும் சிப் டிரைவரையும் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யாரும் பார்க்கலனா அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதோடய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி சிப் டிரைவர் வந்து 120 ரூபா வந்து எனக்கு காஸ்ட் ஆனிச்சு. ஸோ ரெண்டு எல்இடி சிப் டிரைவர் வந்து நான் 240 ரூபீஸ்க்கு வந்து ஓரளவு பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்து வந்து சிபியு கூலர் ஃபேன் வித் ஹீட் சிங்க். இது வந்து ஒன்றும் இல்லை, எல்இடி சிப் லைட்டுக்கு பின்னாடி வைக்கிற அந்த கூலர் ஃபேன். அந்த கூலர் ஃபேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மாட்டும்போதே வந்து ஷோ பண்ணேன். அந்த கூலர் ஃபேனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பல ஓல்டு சிபியூலேருந்து ஹேக் பண்ணி எடுத்தனால எனக்கு அதுக்கான காஸ்ட்டும் வந்து இல்லை. இதை நீங்கள் வெளியில் வந்து கம்ப்யூட்டர் ஷாப்பில் நீங்கள் வந்து இது வாங்கிக்கலாம். பழைய கம்ப்யூட்டரோட ஃபேன் வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது என்ன ஒரு 100 ரூபீஸ்லேருந்து 150 ரூபீஸ் கேட்பாங்க. அதுக்கு அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சிபியு கூலர் ஃபேன் ஃபார் எல்சிடி. அதாவது எல்சிடியை கூல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேனும் எல்இடியை கூல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேனும், ரெண்டு ஃபேன் வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன். அதாவது ப்ரொஜெக்டர் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ப்ரொஜெக்டர் மேக்கிங் வீடியோலே நான் வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எல்சிடி கூலிங் எல்சிடியை வந்து கூல் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு சிபியூலேருந்து நான் வந்து ஹேக் பண்ணி எடுத்தது தான். ஸோ அந்த ஃபேனுக்கும் எனக்கு வந்து காஸ்ட்டு கிடையாது. அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கண்டென்சர் லென்ஸு. இந்த கண்டென்சர் லென்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர்லேருந்து அதாவது எல்இடி சிப் லைட்லேருந்து வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சின்ன லைட்டை வந்து ஒரு ரவுண்ட் ஷேஃபாக வந்து அதாவது நம்ம ஃப்ரிஸ்னல் லென்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து அலைன் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம கண்டென்சர் லென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டென்சர் லென்ஸ் நான் வந்து எங்கே வாங்கினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் அது பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ வந்து இது அன்அவைலபிளாக இருக்குது, மேபி ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து எனக்கு 250 ரூபீஸ் வந்து ப்ராடக்ட்டோட காஸ்ட்டும், 100 ரூபீஸ் வந்து ஷிப்பிங்காகவும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து 350 ரூபீஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து அமேசானில் உள்ள அந்த லிங்கை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போதே இலுமினா டிஐஒய் ப்ரொஜெக்டர் ரெக்டாங்குலர் டிஃபெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் என்ன டிஃபெக்டிவ் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கார்னரோட ரெண்டு எட்ஜஸ் வந்து லேசாக வந்து ஒரு சின்ன ஒரு கிராக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே கொண்டு ஒரு சின்ன அது வந்து உடஞ்சே இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இது வந்து இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படி இல்லைனா இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 850 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து டிஃபெக்டிவாக இருந்தனால ஆனால் இதோட இது வந்து மாறாது, இது வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி ஒர்க் பண்ணும், இது வந்து சின்ன டிஃபெக்டிவ் இருக்கனால இது வந்து இந்த ப்ரைஸுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து ப்ராடக்ட்டோட டீட்டெயிலில் போட்டிருந்தாங்க. எல்லாம் படித்து பார்த்து தான் வாங்கினேன். அதே மாதிரி 10 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் போட்டிருந்தாங்க, அதனால தான் நான் வந்து ஓகே பண்ணி வாங்கினேன். வாங்கி நான் வந்து செக் பண்ணும்போதே எனக்கு 50 வாட்ஸ் எல்இடி நான் வந்து வச்சு செக் பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு பெட்டரான அவுட்புட் கிடச்சிது.
அதனால் நான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணலை, நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதை. ஸோ அடுத்து வந்து ஃப்ரிஸ்னல் லென்ஸ். எல்லோரும் இதை பற்றி தான் ரொம்ப அதிகமாக க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த ஃப்ரிஸ்னல் லென்ஸ்னால் என்ன, இந்த ஃப்ரிஸ்னல் லென்ஸ் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நிறையா பேர் ரொம்ப டீட்டெயில் அதிகமாக கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிஸ்னல் லென்ஸ் பற்றி தான் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஃப்ரிஸ்னல் லென்ஸ் வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுவும் நான் வந்து அலிஎக்ஸ்பிரஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கான லிங்க்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஆனால் இப்போ கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது, ஏன்னா அலிஎக்ஸ்பிரஸ் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து ஓப்பன் ஆகும், அப்போதைக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை இந்த இடத்துல ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும். 2 பீசஸ் ப்ரொஃபஷனல் ப்ரொஜெக்ஷன் ஆர் ப்ரொஜெக்டர் டிஏவி ப்ரொஃபஷனல் லென்ஸ் கிட் வந்து நான் வந்து ரெண்டு லென்ஸ் சேர்ந்த மாதிரி நான் வந்து வாங்கினேன். ஒன்று வந்து F120, இன்னொன்று வந்து F180 அப்படிங்கிற ரெண்டு லென்ஸ் வந்து இது வந்து ஒரு செட்டாகவே தான், ஒரு பேராக தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1058.71 அப்படிங்கிறது ஆக்சுவல் ப்ரைஸ். ஆக்சுவலாக நம்ம வாங்கின ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அவங்களோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1058.71 rupees. இதான் வந்து அவங்களோட இந்தியன் ருபிக்கு வித் ஷிப்பிங்கோட. எனக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. உண்மையாகவே சப்ளையர் வந்து அருமையாக சூப்பரான சப்ளையர், நல்ல சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து எனக்கு 1058 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அலிஎக்ஸ்பிரஸில் வந்து 226.87 rupees வந்து இதுக்கு எனக்கு வந்து அலிஎக்ஸ்பிரஸ் கூப்பன் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணது வந்து 831.84 rupees மட்டும்தான் நான் வந்து பே பண்ணேன், இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சப்ளையர் வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுவும் வந்து இந்தியா போஸ்ட் மூலமாக வந்து த்ரோ ஆரிஜினில் கிளம்புனதுலேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்மளால் வந்து ட்ராக்கிங் வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ ஓப்பன் ஆகாது, மேபி நான் ஃப்யூச்சரில் வந்து அலிஎக்ஸ்பிரஸ் ஓப்பன் ஆகிடுச்சு ஒன்ஸ் அப்படின்னா நான் வந்து A to Z நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். எப்படி வந்து அலிஎக்ஸ்பிரஸில் ஆர்டர் போடுறது, கூப்பன் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து பேமெண்ட் கொடுக்குறது, A to Z எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அலிஎக்ஸ்பிரஸ் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணி போடுறேன். இப்போ அடுத்த ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாம். அடுத்து பவர் சாக்கெட் 220 volt AC. நான் இந்த இதிலே வந்து நான் ஆல்ரெடி ஒரு பவர் பிளக் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா காமிச்சிருந்தேன் இல்லையா ப்ரொஜெக்டரில், இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ இதான் வந்து அந்த சாக்கெட். இது வந்து 20 rupees ஒர்த்து நான் வந்து போட்டிருக்கேன். இது நான் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன். SMPS-லேருந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பழைய கம்ப்யூட்டரோட SMPS வந்து யூஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து கூட எடுத்து நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். அடுத்து வந்து பவர் கார்டு ஃபார் மெயின் சப்ளை அப்படின்னா, இந்த பவர் சாக்கெட்டையும் நம்ம ப்ரொஜெக்டரையும் வந்து லிங்க் பண்ணக்கூடிய கேபிள் தான் வந்து இந்த பவர் கார்டு மெயின் சப்ளை அப்படிங்கிறது. இது நம்ம நார்மலாக கம்ப்யூட்டருக்காக யூஸ் பண்ணுற கேபிள் தான். ஸோ அந்த கேபிளோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. இது லோக்கல் கம்ப்யூட்டர் ஷாப் அண்ட் எலக்ட்ரானிக் ஷாப் எல்லா இடத்துலையுமே வந்து இது கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ் ஃபார் ப்ரொஜெக்டர் கேஸ். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees நான் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இந்த இதை வந்து ஃபுல் இதோட கேஸாக வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். ஸோ அடுத்து சம் ஒயர்ஸ் வந்து நம்ம கனெக்ஷன்ஸ்க்காக குட்டி குட்டி ஒயர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 rupees வந்து அதுக்கான. அடுத்து அதர் ஸ்மால் மெட்டீரியல்ஸ் லைக் க்ளூ ஸ்டிக்கு ஃபெபிஸ்டிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. அடுத்து வந்து ஓடிஜி கேபிள் ஃபார் கனெக்டிங் யூஎஸ்பி டிவைசஸ். இப்போ நம்ம வந்து ஓடிஜி கேபிள் வந்து வாங்கி தான் வந்து யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த ஓடிஜி கேபிளை வாங்குறதுக்கு நமக்கு என்ன ப்ரைஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 60 rupees வந்து நமக்கு வந்து காஸ்ட் ஆனிச்சு. இது வந்து லோக்கல் மொபைல் ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ அடுத்து வந்து யூஎஸ்பி ஹப்பு. நான் இந்த ஹப்பை பற்றி வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மேலே உங்களுக்கு லிங்க்கில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஒரு ஹப்பாக கனெக்ட் பண்ணி எப்படி வந்து மல்டிபிள் டிவைசஸ் வந்து ஒரு மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான டிவைஸ் இது. இதை வந்து நான் 120 rupees வந்து லோக்கல் மொபைல் ஷாப்பில் வந்து நான் வாங்கினேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பவர் பேங்க் மாடியூல் ஃபார் சார்ஜிங். இந்த பவர் பேங்க் மாடியூல் பற்றி நான் அந்த வீடியோட ஃபீச்சர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த பவர் பேங்க் மாடியூல் வந்து நான் லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இதுக்கான காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 rupees வந்து எனக்கு ஆனிச்சு. அடுத்து வந்து டெக்கரேஷன் மெட்டீரியல்ஸ். டெக்கரேஷன் மெட்டீரியல்ஸ்னால் கலர் ஷீட்ஸு, இந்த ஒட்டி இருக்க டெக்கரேஷனே உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே ஒரு எல்லோ கலர் ஷீட் அண்டு ஒயிட் கலர் A4 ஷீட்டு, தென் வந்து ஒரு ஆரஞ்சு பார்டர், இந்த மாதிரி நான் வந்து நிறையா வந்து கலர்லாம் பண்ணியிருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த டெக்கரேஷன் மெட்டீரியல்ஸ்க்காக நான் வந்து ஒரு 20 rupees வரைக்கும் செலவு பண்ணேன். அடுத்து வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் கிளாத். ஆல்ரெடி வந்து ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நான் வந்து இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து எப்படி மேக் பண்ணேன், எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணேன், எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாரும் பார்க்கலாம், மறக்காமல் கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். அப் டு வந்து 135 inches வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக வந்து இந்த ப்ரொஜெக்டர் மேக் பண்ணுறதுக்கு எனக்கான காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2189 rupees and 33 paise. ஸோ ஓவராலாக இன்றைக்கு வரைக்கும் வந்து அப் டு வந்து 2.0 version அப்கிரேட் பண்ணுற வரைக்கும்
எனக்கு ஓவரால் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,183.33 வந்து எனக்கு ஆகியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய திங்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன், எப்படி எப்படிலாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பதிலும் வந்து நம்மளை அடுத்தடுத்து வந்து நிறைய யோசிக்க வைக்கும், நிறைய இது போன்ற வீடியோஸை மேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நாங்கள் அடுத்தடுத்து இது போன்ற வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் போகும்போது ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். நிறைய பேர் வந்து நம்மளோட ப்ரொஜெக்டர் வீடியோ வந்து பார்க்குறீங்க, லைக்கு நிறைய பேர் பண்ணுறீங்க, கமெண்ட்டும் கொஞ்சம் பேர் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிக சீக்கிரமாக வந்து அடுத்து ப்ரொஜெக்டர் வெர்ஷன் 2.0 அடுத்த பாட்டை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து தேங்க்யூ, பை பை.